இன்னும் நீங்கள் மோகா டெக்னிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவரும் டெக்னிக்ஸ் நான் எனக்கு வந்து வர வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் பார்க்கும்போது வந்து ZTE Nubia தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என் சீரீஸில் N3 அந்த புது சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து March 24 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சேலுக்கு வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.99 inch ஃபுல் HD IPS LCD டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் வந்து Snapdragon 625 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் டியூல் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அதோட பேக் கேமரா ரியர் கேமரா பற்றி அவங்க வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 MP உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18W ஃபுல் சார்ஜ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட உங்களுக்கு வரும். ஸோ இது கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக், கோல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஸோ இந்த மூணு கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ March 24 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சருக்கு வரப்போது. ஸோ யாரெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம் அவங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து March 24 அன்னைக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோமி திறப்பு வந்து ஜியோமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசு Mi Mix 2S வந்து பார்த்தீங்கன்னா வந்து March 27 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வந்து அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போதும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LG G7 பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து P20 Lite பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து March 27 அன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ண போதும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுடைய ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜியோமி தரப்புல இருந்து ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 27 அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.1 inch OLED டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம iPhone 10 வந்து பார்த்தீங்களா நாச், ஸோ அதே நாச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர நிறைய ஃபோன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ iPhone நாச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லாத ஃபோன் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாச்சானது எல்லா ஃபோனில் வந்து இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து 8GB RAM 256GB வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து 4400 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும். இதில் வெர்டிகல் டியூவல் கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா March 27 உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து லான்ச்சுக்கு வரப்போது. ஸோ March 27 எப்போ இது ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து HTC தரப்புள்ளது. ஸோ HTC U Ultra வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ Android 8.0 ஓரி அப்டேஷன் வந்து இப்போ வந்து ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 120GB மாடல் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 120GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Android 7.0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்து. ஸோ யாராலும் பார்த்தீங்கன்னா வந்து HTC U11 Ultra வந்து யூஸ் பண்ணிருக்கேன், HTC U Ultra யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்டேஷன் அது வந்திருக்கும், நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க. ஸோ அடுத்த டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து Redmi 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து March 14 அன்னைக்கு நமக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பிரைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 9999 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா இன்னும் இதை பற்றி நியூஸ் நமக்கு தெரிய வரலாம். இதை பற்றி நிறைய டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல ஏற்கனவே நம்ம பார்க்க முடியும். ஸோ பவர் காம்பாக்ட் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீசர் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த டீசருக்கு வச்சு நம்ம என்ன கெஸ் பண்ண முடியுதுன்னா இதுல இருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கெப்பாசிட்டியான ஒரு பேட்டரி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து Redmi 4 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேரியன்ட்ல கொடுத்தாங்க, ஸோ அதே வேரியன்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். 2GB, 3GB, 4GB வேரியன்ட், 16GB, 32GB வேரியன்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 5.7 HD டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து Android 8 MIUI அப்டேஷன் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இல்லை கேமரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம எதிர்பார்க்குற கேமரா தான், 12 MP ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 MP கேமரா, 3000 5 MAH பேட்டரியோட நம்ம இது வந்து எதிர்பார்க்கலாம். அது பார்க்கலாம் March 14 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதை பற்றி அப்போ வந்து நம்மளுக்கு தெளிவான விளக்கங்கள் என்னன்னு நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். MI TV 4E வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊ டெலிவிஷன்ஸ் March 13 வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியோமி வந்து ஏற்கனவே ஒரு ஒரு டிவி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 55 inch 4K HDR MI TV மாடல். ஸோ இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 39999 வச்சிருந்தாங்க. ஸோ அதாவது 39999 வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மொத்தம் இரண்டு மாடல் வந்து மறுபடியும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 inch மாடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 43 inch மாடல். ஸோ 32 inch மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு 13999 வச்சிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 inch மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 22
6999 வச்சிருக்காங்க. சோ அவங்க சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா வந்து கிளியரா வந்து ஆண்ட்ராய்ட் டிவி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வருது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 inch பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எச்டி வடிவம். சோ அதுக்கப்புறம் 43 inch பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எச்டி டிஸ்பிளேட உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அவங்க சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி மாடல் அப்படின்னு தெரியுது. சோ இது வந்து சோ அவங்க கொடுத்துருக்க ஒரு சில டீசர் பிரகாரம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே கூல் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பில்ட் இன் பண்றதாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இதுல வியூ ஆங்கிள் பாத்தீங்கன்னா வந்து 178 degrees பாத்தீங்கன்னா இதுல வியூ ஆங்கிள் இருக்கு. சோ 1 GB RAM 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து 43 inch மாடல் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா விதமான போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஈதர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த 33 inch மாடல் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல. சோ பாப்போம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெளிவா தெரிய வரும். அடுத்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஓப்போ R15 வந்து சோ இதுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போது லீக் ஆயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேல நாச்சு இருக்க மாதிரினா மல்டிகாஸ்டிங் ஃபீச்சரோட தான் பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஓப்போ ஆகட்டும், இந்த ஒன் பிளஸ் ஆகட்டும், சிமிலர் ஃபீச்சர் தான் பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம பார்க்க முடிஞ்சது. சோ ஓப்போ R11 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் 5T. சோ இது இரண்டுமே வந்து எடுக்க போகும்போது இது ரெண்டு டிசைன் பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்று சிமிலரா இருந்தது ப்ரீவியஸ் நம்ம வந்து பார்க்கும்போது. சோ இதே மாதிரி வந்து டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன் பிளஸ் 6 வருது இல்லையா. சோ ஒன் பிளஸ் 6 R15 வருமா அப்படின்னு தெரியல, பட் பொறுத்து தான் பாக்கணும். சோ இது வந்து நம்ம வந்து R15 எடுக்கும்போது 6.28 inch பெஸ்லெஸ் டிஸ்பிளே நம்மளுக்கு வருது, 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்மளுக்கு வருது. இதே ஒன் பிளஸ் 6 எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதே 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 845 SoC வருது. சோ பொறுத்து இது பாக்கணும் இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிம்லெஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து குவால்காம். சோ குவால்காம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 5G டெக்னாலஜிக்கான அந்த சிப்ஸ் ரெடி பண்ணதுல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மும்முரமா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா வந்து 2009 2க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து 5G டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான பேச்சானது போயிட்டு இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 855 × 3 × 50 மோடம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வர டெக்னாலஜி பாத்தீங்கன்னா வந்து 7 nanometer பில்ட் இன் டெக்னாலஜியோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சோ இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து இதை பற்றி அபிஷியலான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ அடுத்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் ஐஓஎஸ் இருந்து. சோ ஆண்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐஓஎஸ் பீட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் அந்த வந்துட்டு இருக்கு. சோ மைக் லெவன் அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் CIRP. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2016 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா 88 பாத்தீங்கன்னா 91%, அதே ஐஓஎஸ் பாத்தீங்கன்னா வந்து 85 to 88% வரையும் இருந்தது. அது 2016-17 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு வந்து 91%, அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஓஎஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 89 to 88% வரையும் இருந்திருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா வந்து ஐஓஎஸ் வந்து பீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் சோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல வந்து ஆண்ட்ராய்டு வந்து முன்னுக்கு வந்தாலும் சரி, சோ செக்யூரிட்டி அந்த மாதிரி இஷ்யூஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஐஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டெக்னிக்ஸ் ஓவரால் இவ்வளவு தான். சோ இன்னைக்கு டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடித்திருக்கேன் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தது மறக்காம லைக் கொடுங்க, நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. சோ இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு சொல்ல நம்ம டெக்னா சம்மன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்து இருப்பேன். சோ இதே மாதிரி நான் அடுத்த டெக்னா சம்மான புதிய வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதே உங்களோட இருப்பது நான் உங்களுக்கு போக நன்றி, வணக்கம்.